Hello everyone, welcome back to my channel. In our kitchen, mushroom biryani is a little bit different. How do you make it? Let's check out the ingredients here. Let's check out this recipe. First, I'm going to add a recipe. நான் பாஸ்மதி அரிசி ரெண்டு விதமா எடுத்திருக்கேன். லாக்டவுன்னால அரிசி இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கல. ஸோ அதனால ரெண்டு விதமா எடுத்திருக்கேன். நல்லா தான் வரும் பிரியாணி. ஒரு கப் அளவுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் லூஸில் வாங்கின டாவட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கும் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். இது சின்ன சின்னதாக இருக்கும் அண்ட் இந்தியா கேட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், தண்ணி அளவும் ஒன்றே தான். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த அரிசியை நான் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஒரு விழுதடைக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன். என்னோடய மிளகாய் காரமாக இருக்கும், அதனால் அதில் இருக்கிற விதைகள்லாம் நீக்கிடுறேன் நான். கலருக்காக நீங்கள் காஷ்மீரை மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளாக நீங்கள் சேர்க்க வேணாம், ஏன்னா அதில் எல்லாத்தையும் கலர் சேர்க்குறாங்க பேக்கெட்டில் வாங்குறது எல்லாமே. ஸோ அடுத்ததாக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தபடியாக குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் ஊறுகின பிறகு 2 பிரியாணியில் கொஞ்சமாக கல்பாசி, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 1 அன்னாசி முக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பிரியாணி மசாலா கூட எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம்லேருந்து ஏற்கனவே தண்ணி விடும். ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 10 நிமிஷம் கூட இருந்தால் போதும். நல்லா ஃப்ளேவர் அதில் ஜூஸியாக இறங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் குக் பண்ணுறேன். குக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ 2 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷமாக ஊறிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அரிசி எல்லாமே சேர்த்துன பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி குக்காகி இந்த மாதிரி பெருசான பிறகு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருந்தால் போதும், விசில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிச்சிருக்காது. இப்போ நான் இதை பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.